அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் ஜோதிட தகவல் பகுதியில் இன்று உங்களிடம் எப்படிப்பட்ட கிரகமைப்பு இருப்பவர்கள் சேமிக்க முடியும் எப்படிப்பட்ட விஷயங்களில் சேமித்தால் சாதகமான பலன்களை அடைய முடியும் என்பதை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன் ஒருத்தருடைய ஜாதத்தில் லக்னத்திற்கு நான்காம் வீடு என்பது சேமிப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் அசையும் அசையா சொத்தை வாங்கக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக நான்காம் வீடு விளங்குகிறது ஒருத்தருடைய ஜாதத்தில் நான்காம் வீட்டு அதிபதி நல்ல பலமாக இருப்பது மிக மிக அவசியம் நான்காம் வீட்டு அதிபதி நல்ல பலமாக ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலும் தன லாபஸ்தானத்தில் இருந்தாலும் நான்காம் வீட்டை சுபகிரகமான குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தாலும் சேமிக்க முடியும் பலருக்கு பார்த்தீங்கன்றால் பண நடமாட்டம் நல்லா இருக்கும் அதை வந்து சேமிக்க முடியாது அதுக்கும் பார்த்தீங்கன்றால் ஜாதக அமைப்பு தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்றால் லக்ன பாவத்திற்கு நான்காம் வீட்டில் சனி ராகு போன்ற பாவகரம் எடுத்துட்டால் அதிலும் குறிப்பாக ராகு இருக்கிறது கடுமையான தோஷமாகும் ராகு நான்காம் வீட்டில் இருந்துட்டால் அவங்க வந்து சேமிக்கணும்னு நினச்சா கூட சேமிக்க முடியாது எவ்வளோ வசதி இருந்தாலும் வீடு வாசல் போன்றவை அமையறத்துக்கு இடையூறு உண்டாகும் ஒருத்தருடைய ஜாதத்தில் லக்ன பாவத்திற்கு நான்காம் அதிபதி நல்லா பலமாக இருந்தால் அவங்க எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சில காரகத்துவம் உண்டு ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகம் வந்து பலமாக இருக்கோ அந்த கிரகத்திற்குரிய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல சாதகமான பலன்களை அடைய முடியும் ஒருத்தர் ஜாதத்தில் நான்காம் இடம் நல்ல பலமாக இருந்து சூரியன் ஜாதத்தில் பலமாக இருந்தால் அரசாங்க வழியில் ஏற்படக்கூடிய ஸ்கீம் மூலமாக ஏற்படக்கூடிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தந்தை வழி சொத்துக்களில் முதலீடு பண்ணி அதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகமானது உண்டாகும் ஒருத்தட ஜாதத்தில் நான்காம் அதிபதி பலமாக இருந்து சந்தனன் பலமாக இருந்தால் உணவுப் பொருட்கள் உணவு தானியங்கள் நீர் சம்மந்தப்பட்ட பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஐட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கும் உடல் ஜாதத்தில் செவ்வாய் நல்லா பலமாக இருந்தால் செவ்வாய் வந்து பூமி மனை போன்ற விஷயத்திற்கு காரகனாக இருக்கும் பூமி மனை போன்ற விஷயத்துக்கு காரணம் என்றதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க பூமியில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அதன் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும் பூமி மூலமாக பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் அது பல்வேறு வகையில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும்